உலகம் முழுவதும் உள்ள சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நாட்டு மருத்துவம், நலம் தரும் மருத்துவம், எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத பாதுகாப்பான மருத்துவம், எளிய மருந்துகளை இந்த நிகழ்ச்சியிலே நாம் பார்த்து வருகின்றோம். இன்று சிலவற்றை நாம் தெரிந்து கொள்வோம். சீந்தில் கொடி என்று நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம். வேலிகளிலே அது படர்ந்து நமக்கு பழங்களை சிவந்த நிறத்திலே தரக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது. இந்த சீந்தில் இலை சாறு எடுத்து 20 ml சாற்றோடு போதிய அளவு மோர் சேர்த்து அன்றாடம் 2 வேளை பருகி வருகின்ற பொழுது வெள்ளை வெட்டை என்று சொல்லுகின்ற லுகேரியா குனேரியா என்று சொல்லுகின்ற ஒழுக்குகள், உஷ்ணத்தினால் ஏற்படுகின்ற ஒழுக்குகள், பால் வினை நோயினால் ஏற்பட்ட ஒழுக்குகள், இவற்றையெல்லாம் போக்குவதாக இந்த சீந்தில் இலை சாறு விளங்கும் என்பதிலே ஐயமில்லை. அன்பான நேயர்களே, சீரகம், த குமின் சீட்ஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுகின்ற ஒன்று, சமையலுக்கு மனத்துக்காகவும் செரிமானத்துக்காகவும் போடக்கூடிய ஒன்று. இந்த சீரகத்தை நீரில் இட்டு ஊற வைத்து விழுதாக்கி மார்பு எரிச்சல், மார்பு வலி, வீக்கம் இவை கண்டபோது மேலே பற்றாக போட்டு வருகின்ற பொழுது சில மணி நேரங்களிலே இந்த மார்பு வலி என்பது தணிந்து போகும், எரிச்சல் என்பது இல்லாமல் போகும். பிள்ளை பெற்ற தாய்மார்கள் பால் கொடுக்கின்ற நிலையிலே இந்த மார்பகத்திலே ஏற்படுகின்ற வலிகள் அத்துணைக்கும் இந்த சீரகத்தினுடைய விழுது அற்புதமான மருந்தாகி பயன் தரும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அன்பான நேயர்களே, மதுகா லாஞ்சிஃபோலியா என்ற தாவர பெயராலே சுட்டப்பெறுவது மதுகா லாஞ்சிஃபோலியா. இப்பச்செட்டு என்று தெலுங்கு பாஷையிலே இதற்கு பெயர். மதுகா விருட்சா என்று வடமொழி பெயரை இது பெற்றிருக்கிறது. தமிழிலே இலுப்பை என்று சொல்வது வழக்கம். இந்த இலுப்பை பழுக்கின்ற நிலையிலே வௌவால்களுக்கு ஒரு அற்புதமான உணவாகி பயன் தருகிறது. இந்த இலுப்பை எண்ணெயிலே சில நேரத்திலே அதிரசம் செய்வார்கள். அது உடலுக்கு உரம் தரக்கூடியதாக விளங்குகிறது. ரெஃப்ரிஜரண்ட் என்கின்ற வகையிலே குளிர்ச்சி தர வல்லதாக திகழ்கிறது. ஒரு ஸ்டிமுலண்ட் என்கின்ற நிலையிலே உள் உறுப்புகளை தூண்டக்கூடியதாக விளங்குகிறது. இதனுடைய எண்ணெய் நமக்கு குளிர்ச்சியை தருகிறது, உற்சாகத்தை தருகிறது, உரமூட்டியாக டானிக் என்கின்ற வகையிலே பயன் தருகிறது. அதிகமாக நாம் பயன்படுத்துகின்ற பொழுது பித்தத்தை அதிகப்படுத்தி பைத்தியத்தை உற்பத்தி பண்ணக்கூடியதாக இது விளங்குகிறது என்று நம் முன்னோர்கள் எச்சரித்திருக்கிறார்கள். அளவோடு பயன்படுத்துகின்ற பொழுது இது ஒரு அற்புதமான மருந்தாகி நமக்கு ஆரோக்கியத்தை தரவல்லதாக திகழ்கிறது. இந்த இலுப்பை பூ என்பது ஒரு விதமான சுவையை பெற்றிருக்கிறது. இனிப்பு சுவையை அது பெற்றிருப்பதனாலே இல்லாத ஊருக்கு இலுப்பை பூ சர்க்கரை என்று ஒரு பழமொழி உண்டு. சர்க்கரை வெல்லம் இல்லாத இடத்திலே இனிப்பு சுவையை நாம் அறிய வேண்டுமானால் இந்த இலுப்பை பூவை சாப்பிடலாம் என்று சொல்வார்கள். இந்த வகையிலே இது சிறிது இனிப்பையும் கசப்பையும் பெற்றிருக்கிறது. இது ஒரு ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல், ஆன்டி மைக்ரோபியல், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அனால்ஜெசிக் என்கின்ற மருத்துவ குணத்திலே இது நுண்கிருமிகளை போக்குகிறது, பூஞ்ச காளான்களை போக்குகிறது, வலி வீக்கத்தை கரைக்கிறது. இப்படி மருத்துவ குணங்களை பெற்றிருக்கின்ற இலுப்பை பூ எப்படி மருந்தாகி பயன் தருகிறது இந்த செயல்முறையிலே பார்ப்போம் வாருங்கள். நேயர்களே, நாம் இன்னைக்கு இலுப்பை பூவை பயன்படுத்தி உடல் சோர்வு, ஒற்றை தலைவலி, நீர் வேட்கை, உஷ்ணத்தினால் ஏற்படக்கூடிய காய்ச்சல் போன்றவற்றை சரி செய்யக்கூடிய ஒரு மருந்து இப்போ தயார் பண்ணலாம். இதற்கு தேவையான பொருட்கள் இலுப்பை பூ, பசும்பால், தேன். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் நீர் விட்டு இலுப்பு பூவை இந்த நீரில் இட்டு நல்லா வேக வச்சிடணும். 5-10 gram வரைக்கும் இலுப்பு பூ எடுத்துக்கலாம். இது உலர்ந்த திராட்சை மாதிரி தான் இருக்கும் பார்க்கறதுக்கு. நாட்டு மருந்து கடையில் நமக்கு பதப்படுத்தி இந்த மாதிரி கிடைக்கும். இந்த இலுப்பப்பூ அதிகமாக எடுத்தோம்னா பித்தத்தை அதிகப்படுத்தக்கூடிய மருந்தாக இருக்கிறதுனால அளவாக எடுத்துக்கணும். இதை நல்லா ஃபஸ்ட் கொதிக்க வச்சிடணும்.
இதனால முதல்ல நம்ம கொதிக்க வச்சிடணும். கொதிக்க வச்சு வடிகட்டிட்டு கடைசியாக தான் இதோட நம்ம பால் தேன் சேர்க்கணும். ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா உடல் சூடு அதிகமாக இருக்கிறதுனால அவர்களுக்கு சூட்டினால் தலைவலி ஏற்படும். ஒற்றை தலைவலி ஏற்படும் பொழுது அவர்களுக்கு தூக்கமும் பாதிக்கப்படும். அந்த மாதிரி இருக்கிறவங்க தொடர்ந்து இந்த இழுப்பை கஷாயத்தை எடுத்துட்டு வரும்பொழுது ஒற்றை தலைவலி சரியாகும். நீரிழப்புனால ஏற்படக்கூடிய நீர் வேட்கையை போக்கக்கூடிய மருந்தாகவும் இது இருக்கும். சர்க்கரை நோயாளிகளுக்கு அடிக்கடி நீர் வேட்கை ஏற்படும், நாவறட்சி போன்ற பிரச்சனைகள் ஏற்படும். அப்படி இருக்கும்பொழுது அவர்கள் இழுப்பு பூவை மருந்தை பயன்படுத்தலாம். புளி கரைசல் மாதிரி தான் இருக்கும் இந்த கஷாயம். நம்ம இதை வடிகட்டிடலாம். இப்போ இழுப்பு பூவை நீர்ல இட்டு கொதிக்க வச்சுட்டு வடிகட்டிடணும். இதோட கொஞ்சமா காய்ச்சிய பசும் பால் கொஞ்சம் தேன் சேர்த்துக்கலாம். இழுப்பைப்பூ, பசும்பால் மற்றும் தேன் சேர்ந்த இந்த மருந்து தொடர்ந்து எடுத்துட்டு வரும்பொழுது நீர் வேட்கையை போக்கக்கூடிய மருந்தாகவும், உடல் சோர்வு, ஒற்றை தலைவலி, சூட்டினால் வரக்கூடிய காய்ச்சலை போக்கக்கூடிய மருந்தாகவும் செயல்படும். அன்பான நேயர்களே, குன்றா இழுப்பைப்பூ கூர் மதுரம் வாசனையுமாம், தின்றால் பைத்தியமும் சேரும் கான் என்று அகத்தியர் குணப்பாடு நூலிலே அகத்திய மாமுனிவர் சொல்லியிருக்கின்றார்கள். குன்றா இழுப்பைப்பூ என்று சொல்லுகின்ற பொழுது இந்த மரத்திலே பூக்கள் பூக்கின்ற பொழுது அதிகமான பூக்களை அது தரக்கூடியதாக விளங்குகிறது. இலைகளை விட பூக்கள் அதிகமாக இருப்பது வழக்கம். அதனுடைய விதைகள் ஒரு சப்போட்டா விதைகளை போல நமக்கு கிடைக்கக்கூடிய ஒன்று. அந்த விதைகளிலே இருந்து எண்ணெய் எடுப்பது வழக்கம். இது உணவாக பயன்படுத்துவதும் உண்டு, மேற்பூச்சாக பயன்படுத்துவதும் உண்டு. குன்றா இழுப்பை கூர் மதுரம் வாசனையும் கான், இனிமையுடையது வாசனையுடையது. அதிகம் தின்றால் பைத்தியம் வரும் கான் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதிகமாக சாப்பிடுகின்ற பொழுது பித்தம் தலைக்கேறி நம்மை அறியாத ஒரு நிலைக்கு நாம் தள்ளப்படுவோம் என்று எச்சரித்திருக்கிறார்கள். இதை அளவோடு சாப்பிடுகின்ற பொழுது உடலுக்கு குளிர்ச்சி தர வல்லதாக விளங்குகிறது, உடலுக்கு உரமூட்டியாக விளங்குகிறது, வாதத்தை போக்கக்கூடியதாக விளங்குகிறது. இப்படி பல்வேறு நிலைகளை பெற்றிருக்கின்ற இழுப்பை பூ சாதாரணமாக நாம் கடைகளிலே பெறக்கூடிய ஒன்று. முன்பெல்லாம் சாலை ஓரங்களிலே நிழலுக்காக இதை கட்டி வைத்திருப்பார்கள். ஒரு பசு கன்று ஈனுகின்ற பொழுது கரு அறையிலே இருந்து வருகின்ற அழுக்குகளை எல்லாம் ஒரு மூட்டையாக கட்டி இந்த இழுப்பை மரத்திலே கட்டி வைப்பது வழக்கம். அப்படி கட்டுவதனாலே கன்றுக்கு ஏதும் தோஷம் வராது என்கின்ற ஒரு எண்ணம் நம்மிடையே இருந்து வந்தது. இப்பொழுது அந்த பழக்கம் என்பது விட்டு போய்விட்டது. இந்த இழுப்பை மரத்தை தேடி செல்வார்கள் பசுவினுடைய அழுக்குகளை கட்டுவதற்காக. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு மருந்தாக, மரமாக, நம் வாழ்க்கையோடு இணைந்த ஒன்றாக இந்த இழுப்பை மரம், மதுக்கா லாஞ்சிஃபோலியா என்கின்ற பெயரை பெற்றிருக்கின்ற மரம் நம் வாழ்க்கையிலே ஒரு ஒன்றிய ஒரு மூலிகையாக விளங்குகிறது என்பதிலே ஐயமில்லை. அன்பான நேயர்களே, இழுப்பை பூ எப்படி மருந்தாகிறது என்று நாம் செயல்முறையிலே பார்த்தோம். இது போல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.